Friends, welcome to Adona kitchen. இன்னைக்கு நான் காலையில பால் வாங்கி வச்சிருந்தேன். அது காய்ச்சும்போது பாத்தீங்கன்னா திரிஞ்சு போயிச்சு. நம்ம எல்லாரும் பால் திரிஞ்சு போயிச்சுனா உடனே எடுத்து கீழ தான் நம்ம ஊத்திடுவோம். அத கீழ ஊத்தாத மாதிரி அதுலயே ஒரு அருமையான ஸ்வீட் செய்யலாம். அது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அந்த பாலை இப்ப நான் காய்ச்சிக்கிறேன். ஒரு 5 minutes காய்ச்சணும். கீழ அடி பிடிச்சிராம நல்லா கலக்கிக்கோங்க. கீழ பிடிச்சிர கூடாது சோ அத அடி பிடிக்காம கொஞ்சம் நல்லா mix பண்ணி கலக்கி விட்டுக்கங்க பால் வந்து அப்படியே இந்த தனித்தனியா தண்ணியா பால் தனியா நமக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஒரு 5 minutes வச்சு நல்லா நீங்க காய்ச்சிக்கோங்க நீங்க வந்து ரொம்ப கெட்டு போன பால் 3 நாள் 4 நாள் ஆன பால் எல்லாம் எடுத்து வந்து இது மாதிரி செஞ்சிராதீங்க ஃபுட் பாய்சன் ஆயிரும் நான் சொல்றது நம்ம இமிடியேட்டா கடையில வாங்கிட்டு வருவோம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆல பால் திரிஞ்சு போயிரும் அந்த பால்ல எப்படி ஸ்வீட் செய்யலாம்ன்றத நான் சொல்றேன் இல்ல நல்ல பால்லே இது மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் செய்யணும்னா லெமன் ஊத்துனீங்கனா பால் இது மாதிரி திரிஞ்சு போயிரும் அப்புறமா கூட நீங்க இதே சேம் ப்ரோசிஜர்ல இந்த ஸ்வீட் செய்யலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம வீடியோல இத எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் பால் இந்த ஸ்டேஜ்ல வந்த உடனே நீங்க பார்த்தாலே தெரியும் பால் தனித்தனியா திரிஞ்ச மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும் இந்த ஸ்டேஜ் ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சிரலாம் உங்கட்ட வந்து ஸ்டீல்ல இந்த மாதிரி ஃபில்டர் இருந்துச்சுனா அது அப்படியே சூடோடே ஊத்தலாம் என்கிட்ட அது மாதிரி இல்ல பிளாஸ்டிக்ன்றதனால நான் வந்து ஆறன உடனே இதல வடிகட்டி எடுத்துக்க போறேன் வடிகட்டி எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன process னு பார்க்கலாம் நம்ம இப்ப பால் ஆறிடுச்சு இத நம்ம இப்ப வடிகட்டி தனியா எடுத்துக்கலாம் நம்ம இப்ப வடிகட்டிக்கலாம் கீழ வந்து அந்த தண்ணி தனியா கர்ட் மாதிரி பிரிஞ்சிருக்கு இல்லையா இது தனியா வந்து செப்பரேட் ஆயி வந்தரும் இதுல வந்து தண்ணி இருக்க கூடாது கெட்டியா இருக்கணும் இல்லனா ரொம்ப நேரம் நம்ம வந்து டைம் எடுத்து செய்யற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே இது மேலயே கிளறி விட்டுட்டு அப்படியே வச்சிட்டீங்கன்னா கூட ஃபில்டர் ஆயிரும் அதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே காய்ச்சிக்கலாம் இது திரிஞ்ச பால்ல செஞ்ச ஸ்வீட்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அந்த பால் ஏடு மாதிரி இருந்துச்சுலையா அது தனியா எடுத்தது போக அது பாத்தீங்கன்னா இது தனியா நான் எடுத்துட்டேன் அது போக ஃபில்டர் ஆன தண்ணி தான் இது இத ஒண்ணு செய்ய முடியாது நம்ம கீழ தான் ஊத்தணும் இது வேஸ்ட் தான் இப்போ நம்ம இத கீழ ஊத்திடலாம் இதுக்கு 3 ஏலக்காய் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இத நல்லா நம்ம உரல்ல போட்டு தட்டி எடுத்துக்கலாம் இது இப்ப நல்லா பவுடர் ஆயிச்சு இது இப்படியே நம்ம தனியா வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் அந்த கடாயில கொஞ்சமா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மட்டும் நெய் ஊத்த போறேன் இந்த நெய்யும் வீட்ல நான் செஞ்சது தான் மேக்ஸिमम நான் எதுமே வெளியில வாங்குறது இல்ல அது ஹெல்தி இல்லன்றனால எல்லாமே வீட்லயே செஞ்சிருவேன் இந்த நெய் எப்படி செய்யறன்ற வீடியோவும் கண்டிப்பா நான் பின்னாடி போடுறேன் ஒரு ஸ்பூன் போதும் நெய் லைட்டா சூடான உடனே ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இத அப்படியே எடுத்து இதல தட்டிடணும் நல்லா mix பண்ணிட்டே இருங்க அடி பிடிச்சிர கூடாது இந்த நெய்யிலே இத வந்து நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிராதீங்க அடி பிடிச்சு போயிடும் இவ்வளவு நேரம் செஞ்சதுக்கே யூஸ் இல்லாம போயிடும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு mix பண்ணிட்டே இருங்க கொஞ்சம் இது நல்லா வேகட்டும் லைட்டா இந்த நெய் வந்து அதோட நல்லா mix ஆகணும் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் நல்லா mix ஆனதுக்கு அப்புறம் sugar ஆட் பண்ணிட்டு இந்த ஏலக்காய் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு இப்ப சூப்பரான திரிஞ்சு போன பால்லையே தித்திக்கும் பால்கோவா ரெடி. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் கிளறிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், வெல்லம் வேணால் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து முந்திரிலாம் வீட்டில் இல்லாததுனால நான் போடலை. நீங்கள் வேணால் ஆப்ஷனல் தான், வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போடாமலே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கருகிடக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாம் சேர்ந்து ஓவரால் மிக்ஸ் ஆனோடனே நமக்கு சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அமேசிங்கான பால்கோவா ரெடியாக இருக்குது. அதை நமக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறக்காக நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு ஆட்லியா வந்திருக்காங்க. அவங்க இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நமக்கு இப்போ கமெண்ட் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டெல்லாம் மறக்காமல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிடைக்கும். நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.